Hi guys, welcome to Soma Srinivasan YouTube channel. In this video, we will talk about how to handle criticisms and how to take it in a positive way. If you criticism, we will explain how to do it. அப்படிப்பட்ட இன்புட்ஸில் சிலது வந்து பாசிட்டிவாக இருக்கும், கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசமாக இருக்கும். அதை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது நம்மளோட வழியில் வந்துட்டு சக்ஸஸை கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸாகவோ இல்லைனா ஃபெயிலியர்ஸ் அவாய்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸாகவோ அமையும். ஆனால் சில கிரிட்டிசிசம் வந்துட்டு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, பெசாமி இந்த வழியை விட்டுட்டு வேறு வழியில் போயிடலான்னு யோசிக்கிற அளவுக்கு கிரிட்டிசிசம்ஸ் கொடுப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் டுவெல்த் முடிச்சுட்டு மெடிசன் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதெல்லாம் எதுக்கு சூஸ் பண்ணுறேன், நீட் எக்ஸாம் கிளியர் பண்ணுறதே கஷ்டம், நிறைய பேர் ஒன் இயர் பிரேக் எடுத்து படிக்கிறாங்க, உனக்கு முன்னாடி முடித்தவங்களே இன்னும் கிளியர் பண்ணல, உனக்கு எதுக்கு அதெல்லாங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் வரும். இன்னொரு பாயிண்ட் என்ன வரும்னா, சரி மெடிசன் எடுக்கணும் அப்படின்னா டிவி இருக்கக்கூடாது, ரெகுலராக இதில் தான் படிக்கணும், 5 இயர்ஸ் ஆகும், இந்த மாதிரி இந்த டிஃபிகல்ட்டிஸ் எல்லாம் இருக்குது, இதெல்லாம் ஓகேனா நீ எடுத்துக்கோ. இது வந்துட்டு செகண்ட். இந்த ஃபர்ஸ்ட் வேலை சொன்னவங்க வந்துட்டு எப்படி இருப்பாங்க அப்படின்னா, நம்ம அதை எடுக்கவே கூடாதுங்கிற பாயிண்டில் தான் சொல்லுவாங்க. அதை கேட்டோம் அப்படின்னா நமக்கும் எடுக்கவே வேணான்னு தான் தோணும். ஆனால் செகண்ட் வே எப்படின்னா, நீ போகிற வழியில் இந்த கஷ்டங்கள் எல்லாம் இருக்குது, ரெடி ஆகிட்டனா போய்க்கோ, இல்லைனா இப்போவே ரெடி ஆகிக்கோ, இந்த மாதிரி பாயிண்டில் சொல்கிறது. ரெண்டுமே கிரிட்டிசிசம் தான், ரெண்டும் சொல்கிறவங்களை பொறுத்தும் மாறும், கேட்குறவங்களை பொறுத்தும் மாறும். இப்போ இந்த கிரிட்டிசிசம்ஸ்லாம் நமக்கு வர வர நம்மளோட மூளைக்கு வந்துட்டு அது இன்சல்ட்டாக, கிரிட்டிசிசமாக, ஃபீட்பேக்காக, பாசிட்டிவாக, நெகட்டிவாக அனலைஸ் பண்ணுறதுக்கே டைம் கிடைக்காது. ஏன்னா அவ்வளோ இன்புட்ஸ் கொடுப்பாங்க, அதுவும் குறிப்பாக யாரும் சூஸ் பண்ணாத ஒரு வழியை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இன்னும் அதிகமாக வரும். டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்லைனா காலேஜ் முடித்தோன்னே பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்க, இல்லை படிக்கிறப்பயே பிஸ்னஸ் பண்ணணும்னு நினை அப்படின்லாம் யோசிச்சிங்கன்னா இன்னும் எக்கச்சக்கமாக வரும். நார்மல் வழியில் போகிறவங்கள விட நமக்கு வந்து அதிகமாக வரதான் செய்யும். ஸோ அப்படி இருக்கவங்க இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிறதுக்கு தான் சின்ன சின்ன குட்டி குட்டி சிம்பிள் விஷயங்கள் வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதில் முதல் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆல்வேஸ் டேக் அ டீப் ப்ரீத், இன்ஹேல் எக்ஸ்ஹேல் பண்ணிகிட்டே இருங்க. எதனால் அப்படின்னா ரெகுலராக வந்துகிட்டே இருக்கும். பி ப்ரிப்பேர்ட் ஃபார் இட். இந்த மாதிரி நம்ம இந்த வழியில் போனோம் அப்படின்னாலோ, இல்லை நம்ம என்ன பண்ணாலுமே அதில் சரி தப்புன்னு சொல்கிறதுக்கு 4 பேர் இருப்பாங்க அப்படிங்கிற பாயிண்டில் வந்துட்டு முன்னாடியே ரெடியாக இருந்துக்கோங்க. அது வந்துச்சு அப்படின்னா அப்போ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது தான் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணி விட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் அன்எக்ஸ்பெக்டடாக வரப்போ தான் வந்து அது நமக்கான கன்ஃபியூஷன்ஸை ஜாஸ்தி பண்ணும். ஸோ முதல் விஷயமே வந்துட்டு ப்ரீத் இன் ப்ரீத் அவுட், ஹாப்பி, ஓகேங்களா? ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட மிஷன் என்னவோ அதில் ஸ்டிக் ஆகிட்டிங்கன்னா யாருக்காகவும் நீங்கள் வரி பண்ணிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இப்போ பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது தான் என்னோட கோல்னு டிசைட் ஆகிடுச்சு அப்படின்னா, நடுவில் யார் வந்து எந்த இன்புட் கொடுத்தாலுமே அதில் பாசிட்டிவ் எது நெகட்டிவ் எதுன்னு ஈஸியாக என்னால் பிரித்து பார்க்கவும் முடியும். பாசிட்டிவை மட்டும் எடுத்துகிட்டு நெகட்டிவை உதறி தள்ளிட்டு நான் ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்பேன். இதே என்னோட நான் கோலில் ஸ்ட்ராங்காக இல்லை, நான் எங்கே போகணுங்கிற பாயிண்ட்டே எனக்கு தெளிவாக இல்லை அப்படின்னா எல்லோரும் சொல்கிறதும் என்னை கன்ஃபியூஸ் பண்ண தான் செய்யும். மூணாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கிரிட்டிசிசம்ஸ் வர்றப்போ உங்ககிட்ட இது பண்ணு பண்ண வேண்டாம்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்கள்ட்ட அது யாராக இருந்தாலும் பரவாயில்ல, அதிகமாக ஜஸ்டிஃபை பண்ணாதீங்க, ஜஸ்டிஃபையே பண்ணாதீங்க. ஜஸ்டிஃபை யாருக்கு பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த கோல் எடுத்தது கரெக்டாக தப்பான்னு உங்களுக்கு நீங்கள் ஜஸ்டிஃபை பண்ணி உங்களை நீங்கள் புரிய வச்சுக்கிட்டா போதுமானது. மற்றவங்கள்ட்ட நீங்கள் ஜஸ்டிஃபை பண்ண பண்ண அவங்களுக்கு கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடிய பாயிண்ட்ஸை நீங்கள் அதிகமாக எடுத்து கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். டோன்ட் ஜஸ்டிஃபை யுவர் செல்ஃப் அபவ் அ சர்டன் லிமிட், அது யாராக இருந்தாலும் பரவாயில்ல. ஃபோர்த்து விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான பாயிண்டில் நீங்கள் ஸ்டெடியாக ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கப்ப பாசிட்டிவ் கிரிட்டிசிசம் வந்துச்சுன்னா உடனே க்ளோஸ் பண்ணாதீங்க. ஐம் நாட் ஓப்பன் டு கிரிட்டிசிசம்ஸுங்கிற மாதிரி க்ளோஸ் பண்ணாதீங்க. ஆல்வேஸ் பி ஓப்பன் டு பாசிட்டிவ் கிரிட்டிசிசம்ஸ். அன்னப்பறவை மாதிரி ஈஸியாக ஸ்பிளிட் பண்ணி எடுத்துக்கிறது நமக்கு தெரியணும். யூ ஷுட் நோ ஹவு டு டேக் தட் ஸ்பிளிட் அப். அந்த ஸ்பிளிட்டப்பை நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா தான் ட்ராவல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா யாரோட இன்புட்ஸுமே இல்லாமல் நானாக தனி மரமாக தான் வந்து நின்னேன்னு சொல்கிறவங்க இருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. பட் இந்த மாதிரி ஃப்ரீ இன்புட்ஸ் வரப்போ அதை நம்ம வேணாம்னு சொல்லி ஒதுக்க வேணாம். நீங்கள் போய் கேட்கல பட் அதுவாக வருதுன்னா அதை எடுத்துக்கோங்க, தப்பு கிடையாது. ஃபிஃப்த் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹாவ் சம் சால்டிடியூட், லைக் ஒரு பர்சனல் ஸ்பேஸு, ஒரு ப்ரைவசிங்கிறத வந்து எப்பயுமே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. வீக்லி ஒன்ஸோ, இல்லை எப்போ மூட் அவுட்டாக இருக்கோ அப்பையோ, இல்லை கன்ஃபியூஸ்டாக இருக்கப்பையோ, இல்லை மந்த்லி ஒன்ஸோ ஹாவ் யுவர் பர்சனல் ஸ்பேஸ். அந்த பர்டிகுலர் டே, அந்த பர்டிகுலர் ஸ்பேஸ் அன்னைக்கு ஃபோனு லேப்டாப் கூட இல்லாமல் நீங்கள் மட்டுமே உங்களுக்கு பிடிச்ச இடத்துல தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அது உங்களுக்கு நிறைய விஷயங்களை புரிய வைக்கும். அதுவே நான் இதுக்கு முன்னாடி சொன்ன 5 பாயிண்ட்டை கிளாரிஃபை பண்ணி கொடுக்கும். அடுத்தது என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி நிறைய இன்புட்ஸ் கொடுக்கும். ஸோ லைக் அந்த லோன்லி ஸ்பேஸ் அப்படிங்கிறது, இட் இஸ் ஆல்வேஸ் ஃபார் குட்.
செவன்த் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கீப் எக்ஸ்பாண்டிங் யுவர் சோஷியல் சர்க்கிள். சர்க்கிள் குட்டியாக இருக்கிறப்ப வந்துட்டு நம்ம பண்ணுற விஷயங்கள் பிடிக்காமல் இருக்கிறவங்க அதிகமாக இருக்கலாம், கமெண்ட்ஸ் அதெல்லாம் நிறையா வரும். நீங்கள் பெருசு பண்ண என்ன ஆகும்னா அக்செப்டன்ஸ் ஜாஸ்தியாகும். நம்ம யோசிப்போம், சர்க்கிள் பெருசு பண்ணால் நெகட்டிவ் கமெண்ட் தானே ஜாஸ்தியாகும், அந்த மாதிரி கிடையாது, அக்செப்டன்ஸ் அதிகமாகும். அந்த சோஷியல் சர்க்கிளில் வந்துட்டு உங்களை யாரும் ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க, நீங்கள் இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. நீங்கள் உங்கள் வழியில் ட்ராவல் பண்ணிருக்கலாம், அப்பப்போ ஏதாவது இன்புட்ஸ் வேணும்னா மட்டும் அவங்களை அப்ரோச் பண்ணிங்கன்னா தெல் ஹெல்ப். இல்லை இன்புட்ஸே வேணாம், சும்மா அந்த ஒரு ஹாப்பியாக ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுக்கு வீக்லி ஒன்ஸ் அந்த குரூப்பை போய் மீட் பண்ணி ஜாலியாக சிரிச்சுட்டு வரதுக்கு மட்டும் அந்த ஸ்பேஸ் வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் இந்த சோஷியல் குரூப் வந்துட்டு இட் இல் ஆல்வேஸ் ஹெல்ப் யூ மெயின்டைன் அ ஹாப்பி ஸ்பேஸுக்கு வந்துட்டு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா உள்ளே நீங்கள் அடக்கி அடக்கி வச்சிட்ருப்பீங்க இல்லையா, அந்த மொத்த ஃப்ரஸ்ட்ரேஷனுமே வந்துட்டு அதை தான், ஃப்ரஸ்ட்ரேஷனை தான் வெண்ட் அவுட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஃப்ரஸ்ட்ரேஷனை வந்து ஹாப்பினஸ்ஸாக மாற்றி ஜாலியாக வெண்ட் அவுட் பண்ணிவிட்டு அந்த டே முடிஞ்சுதா, அடுத்த நாள்லேருந்து நீங்கள் திருப்பி உங்களோட பாத்தில் ட்ராவல் ஆக ஆரம்பிக்கலாம் வித் த அக்செப்டன்ஸ் ஆஃப் ஹியரிங் கிரிட்டிசிசம்ஸ். வந்துட்டே இருக்கும் அப்படிங்கிற ஜாலியோட அப்படியே நீங்கள் ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஓகேங்களா, லாஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோன்ட் ஸ்டார்ட் ஜட்ஜிங் யுவர் செல்ஃப். நீங்கள் வந்து உங்களையே நீங்கள் ஜட்ஜ் பண்ண ஆரம்பிச்சிடாதீங்க. இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் வர வர, ஒருவேளை நான் சரியில்லையோ, நான் பண்ணுறது தப்போ, இல்லைனா வந்துட்டு எனக்கு இதெல்லாம் ஒத்து வராதோ, பேசாமல் எல்லாரும் பண்ணுற விஷயத்தையே நானும் பண்ணிட்டு போயிருக்கணும், நான் இந்த கோர்ஸே எடுத்திருக்கக்கூடாது, நான் இந்த ஆஃபீஸ்லேயே சேர்ந்துருக்கக்கூடாது, ப்ரைவேட்கே வந்திருக்கக்கூடாது, சேஃபாக கவர்மெண்ட் ஜாப் பார்த்துருக்கணும், இல்லை கவர்மெண்ட்டுக்கே வந்திருக்கக்கூடாது, இல்லை வேலைக்கே போயிருக்கக்கூடாது, இப்படியெல்லாம் வந்துட்டு நீங்கள் உங்களையே ஜட்ஜ் பண்ண ஆரம்பிக்காதீங்க. ஏன்னா பாசிட்டிவ் க்ரிட்டிசிசம் பண்ணுறவங்களோட கோல் வந்துட்டு நீங்கள் உங்களை ஜட்ஜ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது இருக்காது. ஆனால் க்ரிட்டிசிசம் பண்ணணுன்னே பண்ணுவாங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்துட்டு இதுக்காக தான் பண்ணுவாங்க. அவங்களுக்கான சக்ஸஸை வந்துட்டு நீங்கள் உங்களை ஜட்ஜ் பண்ணி அதை அவங்களுக்கு கொடுத்துடாதீங்க. இன்னொன்று, அத்தனை நாள் கஷ்டப்பட்டு நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வச்ச கோல் ஆகட்டும், மிஷன் ஸ்டேட்மெண்ட் ஆகட்டும், நம்மளோட அத்தனை வருஷம் ஹார்ட் ஒர்க்கும் நம்மளை சுற்றி நம்ம கட்டி வச்சுருந்த கோட்டையும் ஒரே நாளில் வந்து கொலாப்ஸ் ஆகிடும். ஒரே ஒரு பாயிண்டில் உங்களை நீங்களே ஜட்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி ஜீரோலேருந்து ஆரம்பிக்கிற மாதிரி ஆயிரும். அந்த சக்ஸஸை நோக்கி நீங்கள் 20% ட்ராவல் ஆயிருந்தாலும், 50% இல்லை 99%ல இருக்கப்போ இன்னும் 1% ஒர்க் பண்ணிட்டா உங்களுக்கு சக்ஸஸ் கிடச்சிருங்கிற இடத்துல நீங்கள் இருந்தாலுமே பரவாயில்ல. இந்த ஜட்ஜ் மட்டும் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சது, திரும்ப நீங்கள் ஜீரோலிருந்து தான் ஆரம்பிக்கிற மாதிரி ஆயிரும். ஸோ டோன்ட் ஜட்ஜ் யுவர் செல்ஃப் வாட் எவர் ஹேப்பின்ஸ். லாஸ்ட்டாக உங்கள்கிட்ட ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கணும், இந்த பாயிண்ட்ஸ்லாம் கிடையாது. இப்போ நமக்குன்னு பிடிச்சவங்க இல்லை நம்மளை பிடிச்சவங்க ஒருத்தர் ரெண்டு பேர் இருக்கப்போ நம்மளையும் நம்மளை ஐடியாஸையும் பிடிக்காதவங்க இருக்க தான் செய்வாங்க, கண்டிப்பாக இருப்பாங்க. இட் இஸ் ஓகே டு பி டிஸ்லைக்ட். அதை சீரியஸாக எடுத்துகிட்டு உள்ளே ஸ்டோர் பண்ணிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இட் இஸ் ஃபைன் டு பி டிஸ்லைக்ட். லைஃப்பில் எல்லாருக்குமே பாசிட்டிவாக இருக்கணும், எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி இருக்கணும்னா நம்ம டூ நைஸ் கேட்டகரியில் தான் இருக்கணும், அது நமக்கு வேண்டாம். நம்ம வந்து நார்மல் பர்சனாக, நார்மல் லைஃப்பை நம்மளோட சக்ஸஸை நோக்கி ட்ராவல் பண்ணிகிட்ருக்கிற சூப்பரான பர்சனாக இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அக்செப்ட் த ஃபேக்ட் தட் இட் இஸ் ஓகே டு பி டிஸ்லைக்ட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை.